தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது ரஞ்சனி ராஜ்மோகன். நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி காரியாலய சேவையை வினைத்திறனாக முன்னெடுக்கும் நோக்கில் கட்டமைப்பு மாற்றங்கள் முன்னெடுப்பு. நாட்டில் பொதுவான சட்டம் ஒன்றை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கத்திற்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பாராட்டு. எதிர்வரும் 22 தேதி முதல் எமது பிரதான தமிழ் செய்தி அறிக்கை 7:50 புது பொலிவுடன் எமது நேத்ரா அலைவரிசையில் ஒளிபரப்பாக உள்ளது. கைரியா பெண்கள் கல்லூரியின் 140th ஆண்டு நிறைவு விழாவில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்கள் நீதி அமைச்சர் அலி ஷப்ரியினால் விருது வழங்கி கௌரவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கலாசார சுவீட்சம் கலை நிகழ்வு மற்றும் கண்காட்சி தாமரை தடாக அரங்கில் நேற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. இலங்கையின் கலாசார தனித்துவத்தை பாதுகாத்தல் மற்றும் சர்வதேச ரீதியாக ராஜதந்திர உறவுகளை மேம்படுத்தல், கலாசார மரபுகளை எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்லல் என்பன இதன் நோக்கமாகும். இந்த நிகழ்வு புத்த சாசன மத விவகார கலாசார அலுவலர்கள் அமைச்சு மற்றும் கிராமிய கலை தொடர்பான இராஜாங்க அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. குறித்த நிகழ்வில் ராஜதந்திர பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை தற்போது வரை 48 வெளிநாடுகளுடன் கலாசார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவரத்தன் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்காவு தனட்டு விதேச ராஜ்யான் ஹத்லிஸ் அட்டாக் சமக சாஸ்கிருதிக சகயோகிதா கிவிசுமாத்சா. ஜனாதிபதி காரியாலய சேவைகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்கு பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலாளராக காமினி செனரத் நியமிக்கப்பட்டதுடன் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஜனாதிபதி நிதியம், பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவு உள்ளிட்ட பொதுமக்களுக்கு சேவை வழங்கும் பிரிவுகளுக்கு பல அதிகாரிகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய ஜனாதிபதி செயலாளர் நியமிக்கப்பட்டதுடன் இடம்பெற்ற இந்த நிர்வாக ரீதியான மாற்றத்திற்கு தனிப்பட்ட நபர்கள் உரிமை கோரி அதற்கு பிழையான வரைவிலக்கணங்களை வழங்குவதற்கு குறிப்பிட்ட சில சமூக ஊடகங்கள் முயற்சி மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கதாகும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தெரியப்பெற்ற ஸ்ரீ கங்கா திலக்க மகா விகாராதிபதி சங்கக்குரிய மெதவதே சோரத தேரர் விமலகீர்த்தி ஸ்ரீ விஜித என்ற கௌரவ பெயர் சூட்டப்பட்டுள்ளார். குறித்த தேரருக்கு தென் மாகாண உப பிரதான சங்கநாயக்கர் பதவி வழங்கும் நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டார். கோட்டை ரஜமகா விகாரையில் அமைந்துள்ள கோட்டை ஸ்ரீ கல்யாணி ஸ்ரீ தர்ம மகா சங்க சபை மண்டபத்தில் இவருக்கான நியமன பத்திரம் வழங்கப்பட்டது. குறித்த சங்க சபையின் தலைவர் மகாநாயக்க ஸ்ரீ ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி சங்கைக்குரிய இத்தேப்பான தம்மாலங்கார தேரரால் இந்த நியமன பத்திரம் வழங்கப்பட்டது. இதன்போது பிரதமரால் தேரருக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அறிகுறிகள் வெளிப்பட தொடங்குமாயின் வைத்திய சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். COVID-19 நோயினால் பாதிக்கப்படும் போது ஏற்படும் அதிகளவிலான தாக்கங்களில் இருந்து தப்பிக்கொள்வதற்கு பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமானது என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதன் மூலம் பாதிப்புகள் குறைவடையும் என வைத்தியர்கள் கூறுகின்றனர். COVID-19 நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் இலங்கையில் மொத்தமாக 3,75,89,300 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. 1,68,47,116 பேருக்கு முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. 1,40,79,398 பேர் இரண்டு தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர். பூஸ்டர் தடுப்பூசி 64,62,786 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச ரீதியில் கொரோனா தொற்று மரணங்களின் எண்ணிக்கை 59,00,000 எட்டியுள்ளதுடன் நேற்றைய தினம் உலகளாவிய ரீதியில் 7,880 கொரோனா தொற்று மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. மொத்த கோவிட் தொற்றாளிகள் எண்ணிக்கை 4,37,00,000 கடந்துள்ளது.
உலகளாவிய ரீதியில் முழுமையாக குணமடைந்தோர் எண்ணிக்கை 34,84,00,000 அதிகமாகும். உலக சனத்தொகையில் 55.3% மேற்பட்டோர் முழுமையான தடுப்பூசிகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர். முதலாவது தடுப்பூசிகளை மாத்திரம் பெற்றவர்கள் எண்ணிக்கை உலகளவில் 102 மில்லியனுக்கும் அதிகமாகும் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் அதிகளவான கொரோனா தொற்றாளர்களின் மரணம் பிரேசிலில் அதிகரித்து காணப்பட்டது. பிரேசிலில் 827 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அதிகளவிலான தொற்றாளர்கள் கடந்த 24 மணித்தியாலங்களில் ரஷ்யாவில் இனங்காணப்பட்டனர். 179,147 பேர் கடந்த 24 மணித்தியாலங்களில் ரஷ்யாவில் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளில் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது விஜயகுமாரதுங்கன் நினைவு தினத்தின் முக்கியமான அம்சமாகும் என்று வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் டாலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். குருநாகல் நகர மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மறைந்த விஜயகுமார துங்கவின் 34வது நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் பிரதான உரையை வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் டாலஸ் அழகப்பெரும ஆற்றியிருந்தார். இதன்போது சிசில் சம்பத்தால் எழுதப்பட்ட விஜய நடிகர் மற்றும் அரசியல்வாதி எனும் நூல் வெளியிடப்பட்டது. அமைச்சர்களான வாசுதேவ நாணயக்கார, நாமல் ராஜபக்ஷ, பேராசிரியர்களான திஸ்ஸ விதாரண, சாந்த பண்டார, அசங்க நவரத்ன, கலாநிதி சாரித்த ஹேரத் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கொழும்பு 9 கைரியா பெண்கள் கல்லூரி 140வது ஆண்டு நிறைவு விழா தாமரை தடாக கலையரங்கில் கல்லூரி அதிபர் ALS நசீரா ஹசன் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதமரியாக கலந்து கொண்ட நீதி அமைச்சர் அலி சப்ரி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். இதன்போது பிரதம அதிதியாக கலந்து கொண்ட நீதி அமைச்சர் அலி சப்ரிக்கு பாடசாலை அதிபரால் நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. We have to work in tandem with pace of the principals, members of the SDC, members of the WMA. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மகளிர் அணியினருக்கான கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மகளிர் மாநாடுகள் நாடு முழுவதிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதன் ஒரு கட்டம் வவுனியா மாவட்டத்திலும் இடம்பெற்றது. வவுனியா நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற மாநாட்டை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மன்னார் முல்லைத்தீவு அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான காதர் மஸ்தான் ஒழுங்கு செய்திருந்தார். இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் பெரும் எண்ணிக்கையான பெண்கள் கலந்து கொண்டனர். இதன்போது சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பாகங்களிலும் அரசாங்கத்தினால் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நிறைவு செய்யப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை பொதுமக்களும் கையளிக்கும் நிகழ்வு நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ மகாபோதி கிழக்கு வாகன திரைப்படம் நேற்று பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு இராஜாங்க அமைச்சர் நாலக குடஹேவா தலைமையில் இடம்பெற்றது. ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசிக்க வரும் பொதுமக்கள் தமது வாகனங்களை நிறுத்துவதற்கு வசதியாக இந்த வாகன திரைப்படம் அமைக்கப்பட்டுள்ளது. 8 பீடங்களின் பீடாதிபதி சங்கக்குரிய பள்ளிக்கம ஸ்ரீனிவாச தேரர் உட்பட மகாசங்கத்தினர் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அனுராதபுரம் சமாதி நிலையில் உள்ள புத்த பகவானை தரிசிப்பதற்கு செல்லும் பாதையின் இருமரங்கிலும் காணப்பட்ட முறையற்ற வியாபார நிலையங்கள் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிதாக அமைக்கப்பட்ட சமாதி அரண் என்னும் புதிய வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு இராஜாங்க அமைச்சர் நாலக குடஹேவா தலைமையில் இடம்பெற்றது. அனுராதபுரம் மத்திய ரயில் நிலையத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட பொதுமக்கள் சதுக்கம் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென 50 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டது. பல வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் அமைச்சர் SM சந்திரசேன, இராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
அரசாங்கத்தின் சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்திற்கு அமைவாக நீண்ட காலமாக அனுமதி பத்திரங்கள் இன்றி குடியிருக்கும் மற்றும் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதற்கான நிகழ்வு அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலர் பிரிவில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான டபிள்யூ டி வீரசிங்க தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. அனுராதபுரம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் காணியில் அமைந்துள்ள அனுலாதேவி தாது கோபுர அகழ்வு நடவடிக்கைகளின் போது பளிங்கினால் செய்யப்பட்ட புனித சின்னம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் மாதம் தொல்பொருள் பாதுகாப்பு திணைக்களத்தின் மேற்பார்வையில் ஆரம்பிக்கப்பட்டது. நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட புனித சின்னம் எந்த காலத்திற்கு உரியது என்பதை கண்டுபிடிப்பதற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மீன்தலை ரஜமகா விகாராதிபதி கலாநிதி சங்கிக்குரிய வலவா கெங்கனுவேவ தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அனுலாதேவி உள்ளிட்ட 500 பெண் பிக்குனிகள் வருகை தந்துள்ளதாக வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 22 தேதி முதல் எமது பிரதான தமிழ் செய்தி அறிக்கை 7:50 புதுப்பொலியுடன் எமது நேத்ரா அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் 22 தேதி முதல் எமது பிரதான தமிழ் செய்தி அறிக்கை 7:50 புதுப்பொலிவுடன் எமது நேத்ரா அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெல்மடல ரஜமகா விகாரையின் பிறகரா ஊர்வலம் நேற்றிரவு இடம்பெற்றது. இதன்போது புனித பேழிய தலதா மாளிகைக்கு சொந்தமான பிரதான யானை ஏந்தி சென்றது. 15 மேற்பட்ட யானைகள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றதுடன் மேலத்தேய மற்றும் கீழத்தேய நடனங்களும் இடம்பெற்றன. இதன்போது ஆதிவாசிகளால் நடனம் ஒன்றும் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் காரணமாக பயன் தரும் மரங்கள் பல அழிவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் அறிவித்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் பயன் தரும் தென்னை பலா போன்ற மரங்கள் காட்டு யானைகளின் தாக்குதலில் வேரோடு சாய்க்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சுமார் 30 மேற்பட்ட மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் செயலாளரும் ஓய்வு பெற்ற இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தருமான எம்சிஎம் ஷெரீஃபின் மூதூர் முதுசங்கள் எனும் நூல் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வு மூதூர் பேர்ல் வைட் விடுதியில் இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக முன்னாள் ஜோர்தான் நாட்டு தூதுவர் ஏஎல்எம் லாஃபிர் கலந்து கொண்டார். இந்நூல் கலை, இலக்கியம், சமயம், அரசியல் உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்தவர்களின் வரலாற்றை உள்ளடக்கியுள்ளது. அரசியல்வாதிகள், இலக்கியவாதிகள், சமய தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இன்றிரவு 7:30 நேத்ரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சவால் நிகழ்ச்சியில் புத்தளம் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான பிஸ்லியா போட்டோ ஆசிரியையும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான அனீசா ஃபிர்தௌஸ், ஊடகவியலாளர் சந்திரிகா நிரோஷன், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கொழும்புக்களின் உப தலைவி மிதிலைச்செல்வி ஸ்ரீ பத்மநாதன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று நிகழ்ச்சி பெண்கள் உரிமை, அரசியல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி எனும் துணைப்பொருளில் இடம்பெறும். நிகழ்ச்சியை சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெயரஞ்சன் ஜோகராஜ் தோத்து வழங்குகின்றார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு சலுகை விலையில் 1 கிலோ கோதுமை மாவை 80 ரூபாய்க்கு வழங்கும் நிகழ்வு தலவாக்கலை மெதகும்புர தோட்டத்தில் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தலைமையில் இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியிலுள்ள 115,867 தோட்டத் தொழிலாளர் குடும்பங்களுக்கு இந்த நிவாரணம் கிடைக்கப்பெறுகின்றது. நிதி அமைச்சு, தோட்ட வீடமைப்பு அமைச்சு, வர்த்தக அமைச்சு மற்றும் கூட்டுறவு சேவைகள் அமைச்சு இணைந்து இதனை முன்னெடுத்தன. பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். நாட்டில் பொதுவான சட்டம் ஒன்றை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் அரசாங்கத்தின் முயற்சியை தாம் பாராட்டுவதாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலாளரின் கருத்துக்களை கேட்டறியும் நிகழ்வில் இணைந்து கொண்டிருந்த போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டனர்.
ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலாளரின் பல்கலைக்கழக சமூகத்தினரின் கருத்துக்களை கேட்டறியும் நிகழ்வு நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் கொழும்பு ரொகுனு, ஜாவர்த்தனபுர, யாழ்ப்பாணம், தென்கிழக்கு, பேராதனை, கலனி, ரஜரட்டை உள்ளிட்ட 18 பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பீடாதிபதிகள், கலாநிதிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாகவும் பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டன. எமது நாட்டில் ஒரே நாடு ஒரே சட்டம் கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கொள்கை பத்திரம் ஒன்றை முன்வைக்கும் நோக்கிலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த செயலணி நியமிக்கப்பட்டது. குறித்த செயலணிக்கு பல்கலைக்கழக சமூகத்தினரின் பல்வேறுபட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வு ஒரு பயன்மிக்க நிகழ்வாகும் என்று குறித்த செயலணியின் தலைவர் சங்கக்குரிய கலக்கொடை அத்தை ஞானசேகர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவர் சங்கக்குரிய கலக்கொடை සාධක බලකාය ස්ථාපනය කරන ලැබුවේ මෙරට තුල එක රටක් එක නීතියක් යන සංකල්පය ක්‍රියාත්මක කිරීම සඳහා සංකල්ප පත්‍රිකාවක් ඉදිරිපත් කිරීම සඳහායි. ඒ සඳහා විශ්වවිද්‍යාල ප්‍රජාවගේ අදහස් සහ යෝජනා රැසක් ලැබී තිබෙනවා. කාර්යසාධක බලකාය අදහස් විමසීමේ රැස්වීමාලාවේ ඒ ඉතා සුවිශේෂී අවස්ථාවක් බවයි ඒ සභාපති පූජ්‍ය ගලගොඩත්තේ ජනසාර හිමියන් පවසන්නේ. ඔරේ නාඩු ඔරේ සට්ටම් ජනාධිපති සේලණින් තලවර සංගකුරේ කලගොඩ අත්තේ ඥානසේරර් උරයාටකෙයිල් நாட்டிலுள்ள பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் வகையில் இந்த கொள்கை திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர நாம் முயற்சிக்கிறோம். சமூகத்தின் அனைத்து தரப்பினமிருந்தும் கருத்துக்களை பெற்று வருகிறோம். இந்த கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்த எம் அனைவரிடம் பங்களிப்பு அவசியமாகும் என்று தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட மாணவர்கள் ஒரே நாடு ஒரே சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சட்டம் தொடர்பான அறிவு போதாமை காரணமாக அது ஒரு பிரச்சினையாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தனர். எனவே தேசிய கல்விக் கொள்கை திட்டம் ஒன்றின் ஊடாக அதனை திருத்துமாறும் அவர்கள் வேண்டிக் கொண்டனர். குறித்த செயலணியின் உறுப்பினர்களான பேராசிரியர் சாந்தி நந்தன விஜயசிங்க, சிரேஷ்ட பேராசிரியர் சுமேத் வீரவர்த்தன, சட்டத்திறனிகளான சஞ்சய மாரம்பே, இறந்த நவரத்ன, பாணி வேவல, ஈர செனவிரத்தின, வைத்திய சுஜீவ பண்டிதரத்ன மற்றும் செயலணியின் செயலாளர் ஜீவந்தி சேனாரத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம். வணக்கம்.